நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்பசோடன். சிங்கத்தின் இடத்தில் சிறுநரியா. 3 மணி நேர ஆலோசனை. கதை முடிந்தது. இவற்றை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக நான் வந்து சிகப்பு கோடிட்டு ஒரு செய்தியை தரேன், அதை படித்து பாருங்கள். எதற்காக 3 மணி நேரம் ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருப்பார், அதற்கு பிறகு யாருடைய கதை முடிஞ்சிருக்கு என்பதை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்தியில் என்ன இருக்குது? நான் தான் வேட்பாளர், ஆனால் ஆக்சுவலாக களத்தில் நான் நிற்கல. நம்ம தமிழ்நாட்டினுடைய காவலனாக இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டிடுறாரு. தமிழ்நாட்டு காவலனா அப்படி என்ன காப்பாற்றுறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அப்படின்னு கேட்குறீங்களா? பண்பாடு, கலாச்சாரம், மொழி, மக்களுடைய நல்வாழ்வு இவற்றையெல்லாம் காக்கின்ற ஒரே காவலன் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களாம். அதனால் நான் வந்து வேட்பாளர் தான், ஆனால் நான் போட்டி இல்லை, முதலமைச்சர் தான் போட்டிடுறாரு அப்படின்னு செய்தி போட்டு உருகும் இவிகேஎஸ் இளங்கோவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு இடமா போய் அழுகுறாரு நம்ம இவிகேஎஸ் இளங்கோவன். அதை தான் செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா உருகும் இவிகேஎஸ் இளங்கோவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் ஒவ்வொரு இடமா போய் அழுகுறாரு? அந்த அளவுக்கு கடுமையான மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு. நம்ம பெயரை சொன்னால் ஒரு பையனும் ஓட்டு போட மாட்டான். ஏன் ஓட்டு போட மாட்டான்? ஈரோட்டிலே இருந்தாலும் தொகுதி பக்கம் அவர் தலை வச்சு படுத்தது கிடையாது. தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக என்றைக்கும் குரல் கொடுத்தது கிடையாது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, சகட்டு மேனிக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவது. இளையராஜாவெல்லாம் எப்படி பேசியிருந்தார்ன்ற வீடியோ இணையத்தில் இன்றைக்கி வைரல் ஆகுது. இடைத்தேர்தல் என்றால் எப்படி இருக்கும் என்பதை பற்றியான வீடியோக்கள் இன்றைக்கி இணையத்தில் வைரல் ஆகுது. அதிமுகவும் பிஜேபியும் பயங்கரமாக வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் பேர் டேமேஜ் ஆகுது. இவர் ஏன் அந்த மாதிரி பேசினார்னு கேட்குறீங்களா? நமக்கு 75 வயசுக்கு மேலே ஆகுது. இதுக்கு மேலே கட்சியிலேருந்து என்ன ஒரு வாய்ப்பு வரப்போகுது? அதனால் அரசியல் களத்தில் நாமளும் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்றால் வாய்க்கு வந்தபடி பேசித்தான் ஆக வேண்டும். அப்போ தான் இந்த டிவி 1-2 செய்தி போடும், நம்மளும் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக. அவர் அவ்வளவு ஆபாசமாக பேசக்கூடியவர், அருவறுப்பாக பேசக்கூடியவர். இன்றைக்கி எல்லாவற்றையும் மக்கள் மறந்து போய் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டால் யாராவது போடுவாங்களா? அதனால் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு. திடீர்னு பார்த்து அன்றைக்கு திமுக விமர்சனம் பண்ணிய, இன்றைக்கி வந்து எங்களை சேர்த்துக்கிட்டு ஓட்டு கேட்குறீ அப்படின்னு திமுக காரன் கூட நமக்கு எதிராக நின்றுட்டா என்ன பண்ணுறது? அதனால் எப்பா நாலாம் நிற்கலடா சாமி, நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் நிற்கிறாரு, அவர் தான் தமிழ்நாட்டு காவலன்ப்பா, அவருடைய கையை பலப்படுத்தும் விதமாக இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையாக போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இவிகேஎஸ் இளங்கோவன். ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக கடுமையான அதிருப்தி இருக்கின்ற பொழுது அதை அதிமுகவுடைய வெற்றிக்கு அறுவடை செய்யணும். இந்த மாதிரி சிறு நரி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி போன்ற சிங்கம் உலாகின்ற இடத்துல வெற்றி பெற்ற எப்படி இருக்கும்? ஸோ அதற்கு தான் 3 மணி நேரம் நேற்று தீவிர ஆலோசனை நடந்தது. அந்த ஆலோசனை என்ன முடிவெடுக்கப்பட்டது? முதல் விஷயம் என்னன்னு யார் வேட்பாளர் அப்படின்றது தான். வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் கே.வி. ராமலிங்கம் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் கிடையாது. அதிமுகவில் தேர்தல் பணிக்குழு என்று சொல்லிட்டு ஒரு 106 பேரை போட்டிருக்காங்க. அந்த 106 பேரில் கே.வி. ராமலிங்கம் அவர்களும் இடம்பெற்றிருக்கின்றார். அவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தெரிவித்தாலும் அதை ஏனோ நிராகரித்திருக்கிறாங்க. அதற்கு பதிலாக தென்னரசு அவர்கள் போட்டியிடுவார் என்று பேசப்படுகிறது. தென்னரசு உங்களுக்கு தெரியலையா? இவர் தாங்க தென்னரசு, இவர் தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திடீர்னு ஏன் மாற்றினாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த மாற்றத்துக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு தேர்தல் வியூகம் இருக்கும், அதையெல்லாம் இப்போதைக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. 106 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை நம்முடைய கே.ஏ.செங்கோட்டையின் மூத்த அரசியல்வாதி தலைமையில் நியமிச்சிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு நண்பகல் 2 மணிக்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆஜராயணும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக வேட்பாளர் யார் என்பது முடிவு செய்துவிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ரெண்டாவது என்ன ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கும் பொழுது வேட்பாளராக நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பொது தேர்தலின் போது கட்சி செயலாற்றுமோ அந்த மாதிரி தான் செயலாற்றும். அதனால் அப்படிலாம் கிடையாதுப்பா, நீங்கள் இடைத்தேர்தலில் என்ன நிற்க வைக்கிறீங்க,
நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டுட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரை தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்கார். ஆளே கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கின்றார். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வேட்பாளர் கிடைப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினது தான். ஏன்பா, வழக்குக்காகவே நான் வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட காசே கிடையாது. அதனால் வேட்பாளர் யாராக இருந்தாலும் நீங்கள் தான்யா 30 கோடி ஆனாலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டார். 30 கோடி செலவு பண்ணி வெற்றி பெற முடியுமா? எடப்பாடி டீமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் இறங்கலை. திமுகவுக்கு அடுத்தது அதிமுக தான் என்று, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தான் என்று உறுதிப்படுத்த வேண்டும். குறைந்த வாக்கு வச்சியத்தில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றால் கூட பரவாயில்லை, அதற்கு கடுமையாக உழைப்போம் என்பதற்காக தான் களத்தில் இறங்குறாங்க. ஆனால் 30 கோடி செலவு செய்து 3வது இடமோ 4வது இடமோ வந்தால் பன்னீர்செல்வத்துக்கு என்ன லாபம்? செலவு செய்கிற 30 கோடியை ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் முடிந்த பிறகாவது பன்னீர்செல்வம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார், எந்த உறுதிமொழியும் கிடையாது. அதனால் வேட்பாளர் கிடைக்காம தள்ளாடிக்கிட்டு இருக்கார். அதோட பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் போய் யாரையெல்லாம் சந்திக்கிறாங்களோ, குறிப்பாக தனி அரசு தவிர மீதி யாருமே வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலை. ஒன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சராக இருந்து ஒரு 3 முறை அதிமுக தலைமையில் இருந்தவர், இவர் ஆபீஸ் ஆபீஸாக போய் ஏறி உதவி கேட்கின்ற பொழுது வேட்பாளரை நிறுத்தாதீங்க அப்படின்னு ஏசி சண்முகம் வெளிப்படையாக நான் பன்னீர்செல்வத்திட்ட கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு பேட்டி அளித்துட்டார். ஸோ அந்த அளவுக்கு புறப்பகுதியிலிருந்தும் ஆதரவு கிடையாது. இப்படி ஆதரவு இல்லாதவர் ஒரு வேட்பாளரை நிற்க வச்சு அவர் தோல்வி அடைவார், அதுக்கு 30 கோடி, அதுக்கு நான் வேட்பாளரை வரணுமா அப்படின்னு பன்னீர்செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். பொது தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தணுமனா கட்சி என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டார். சரிப்பா, பொது தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தினா கட்சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எந்த வேட்பாளர் நிற்கிறாரோ அவர் பாதி காசு செலவு பண்ணணும், கட்சி பாதி காசு செலவு பண்ணும். ஏன் இப்படி இடைத்தேர்தல் ஆச்சப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சி தானே செலவு பண்ணுது அப்படின்ற எண்ணத்தினால ஏனாத்தனமாக வேலை பார்ப்பார் வேட்பாளர். பொதுவாக வேட்பாளருடைய வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கவர்ந்து இழுக்கும். நம்ம பகுதியில் இவர் தான் வேட்பாளராக இருக்கணும்பா, சே என்னமா மக்களை சந்திக்கிறாரு, எப்படியெல்லாம் நமக்கு செய்வேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு, நம்மக்கிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்பாளருக்கும் வாக்காளர்களுக்கும் ஒரு இடையில் ஒரு பாண்டு, ஒரு நெருக்கம் ஏற்படும். அந்த பிணைப்பு இல்லாமல் கட்சி தானே செலவு பண்ணுது, நான் பாட்டுன்னு வந்து கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டு அம்மா ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ போனேன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் சோழியை முடிச்சிடும் அப்படின்றதுக்காக கட்சி பாதி காசு செலவு பண்ணும், நீ பாதி காசு செலவு பண்ணு, அவ்வளவுதான். இப்படி செலவு பண்ண விருப்பம் இருக்கிறவங்க போட்டிடுங்க, இல்லாதவங்க போயிட்டே இருங்க அப்படின்னு 100கணக்கான பேர் விருப்ப மனு கொடுத்தாலும் தென்னரசை மட்டுமே தேர்ந்தெடுத்திருப்பதாக இபிஎஸ் வட்டாரம் நமக்கு தகவல் தெரிவிக்கிறது. இப்படியெல்லாம் வேலை பார்த்தா தான் சிங்கத்தின் இடத்துல வந்து போட்டி போடுகின்ற சிறுநெறி இவிகே சிலங்கோனவர்களை வீழ்த்த முடியும். எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் எப்போ இடைத்தேர்தல் விட்டாச்சு, கடந்த காலங்களில் இடைத்தேர்தல் எப்படி சந்திப்போமோ அப்படியே சந்திப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுன்னு போய் காட்டுத்தனமாக களத்தில் இறங்கி வேலை பார்த்தோம்னா அது வெற்றியை தராது. எப்போவுமே தேர்தல் என்பது நொடிக்கு நொடி மாறக்கூடியது. எதிராளி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்மளும் எடுக்கணும். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்குறதுக்கு முன்பாக பல கட்ட ஆலோசனைகள், சேலத்தில் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனார், வணங்கினார், பிறகு வந்து நீண்ட நேரம் ஆலோசனை. அந்த ஆலோசனை 3வதாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, செங்கோட்டையின் தலைமையில் 106 பேரை போட்டாச்சு. 106 பேர் போட்டுட்ட பிறகு யார் யார் எங்கெங்கே வேலை செய்வது? ஏன்னா திமுகவில் நிறைய பேர் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அந்த திமுக பொறுப்பாளருக்கு இணையாக அதிமுகவில் ஒரு பொறுப்பாளர் அந்த இடத்த போடணும். அப்போ தான் ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு தெருவிலையும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இணையான ஒரு அதிமுக ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல களத்தில் நிற்பார். திமுகவில் வலுவான ஆள் இருந்து அதிமுகவில் அந்த வார்டுக்கு நானும் ஒரு ஆளை நியமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒப்புக்கு செப்புக்கு ஆள் போட்ட மாதிரி இருக்கும், திமுகக்காரன் எடுத்து சாப்பிட்டு போயிடுவான். அதனால் ஒரு நீண்ட ஆலோசனை, நீண்ட ஆலோசனையில்
யார் யார் எந்தெந்த வார்டில் திமுக பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, காங்கிரஸ்காரங்களை எங்கெங்கள திமுகக்காரங்க பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, ஸோ எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அவனுக்கு டப்பு கொடுக்கின்ற மாதிரியான ஆட்கள் நம்ம கிட்ட யார் இருக்கிறாங்க அவங்கள அங்கே போடுங்க. எந்த தருணத்திலும் சரி 20 பேருக்கு ஒரு ஆள் போடணும். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டி, அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிறைய எதிர்பார்ப்பார்கள். இன்றைக்கி பத்திரிகையாளர் மணி அவர் சொல்கிறாரு, எல்லா மக்களுமே எனக்கு காசு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, இடைத்தேர்தலுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, மோதிரம் கொடுக்க போகிறீங்களா, மூக்குத்தி கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஒரு ஓட்டுக்கு 2500 ரூபா கொடுக்க போகிறீங்களா, இப்படி தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தெளிவாக கேட்டு காசுக்காகவே வாக்களிக்க போகிறோம், வெற்றி பெற செய்து எனக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது நீங்கள், அதனால் ஓட்டு போட மாதிரி எதனால் செஞ்சுட்டு போங்கயா அப்படின்னு கேட்கின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இடைத்தேர்தல் என்றாலே திருவிழா தான். ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு இந்தா ஒரு சான்ஸ், கொரோனாவுக்கு பிறகு கையில் லம்பாக காசு பார்க்கணும்னா இதான் வழி. அதனால் காசு பார்க்குறனால வந்தாச்சு, எப்படியும் திமுக இணையாக அதிமுகவும் காசு கொடுத்து தான் ஆக வேண்டும். இப்படி எதிர்கட்சியாக இருந்து காசு செலவழிக்கிற எந்த தருணத்தில் எவனோ ஒருத்தனை கண்ணு மூடிக்கிட்டு அந்த வார்டுக்கு நீ போ, இந்த வார்டுக்கு அவன் போட்டோம், இவன் தலைமையில் ஒரு குழு அப்படின்னு போட்டுட்டு இவிகேஸ் இளங்கோவனை கூட அதிமுகவில் ஜெயிக்க முடியலனா ராசி இல்லாத நபர் என்று காங்கிரஸ் கதறுது, அதிர்ஷ்டம் இல்லாத நபர் என்று அறிவாலயமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிற இந்த தருணத்தில் அதுலேயும் இவிகேஸ் இளங்கோவனவர்கள் எப்பா நான்லாம் வேட்பாளர் கிடையாது நிற்கிறது ஸ்டாலின் ஐயா தான் அப்படின்னு பொறுப்பை தூக்கி ஸ்டாலின் ஐயா மேலே போட்டிருக்கு யாரு, இப்படி தன்னைத்தானே பலவீனப்படுத்தி கொள்கின்ற இவிகேஸ் இளங்கோவனவர்களை எதிர்கொள்வதற்கு ஒரு பெரிய திட்டம் வகுக்கத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அதிகாரம் இருக்குதுங்க, காசு இருக்குதுங்க, ஆளுங்கட்சி காவல்துறை கையில் இருக்குதுங்க, அரசு அலுவலர்கள் இருக்கிறாங்க, இப்படி எல்லாமே கையில் இருக்கின்ற பொழுது அதிலும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் எப்படி வேலை பண்ணுறோம் பார், நீ எப்படி வேலை பண்ணுறோம் பார் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வேலை பண்ணி நம்ம தளபதி ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் அவங்க வேலையை நிரூபித்து கட்சியில் அடுத்த கட்ட போஸ்டிங் வாங்குவாங்க, அதனால் போட்டி போட்டுக்கின்னு வேலை பார்ப்பாங்க. அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி 3 மணி நேரம் ஆலோசனை பண்ணார், வேட்பாளர் தேர்விலிருந்து எந்த வார்டில் யார் வேலை செய்வதில் இருந்து காசு எப்படி செலவழிக்க போகிறோம் என்பதில் இருந்து இந்த சிறு நரிய எப்படி ஓடவிட்டு அடிக்க போகிறதுலேருந்து எல்லாவற்றையும் பக்காவாக ஆலோசனை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இபிகே சொல்லுங்கள் அவர்கள் தோற்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நம்முடைய அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் 2 நாள் பொறுத்து முடிவுகளை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த 2 நாள் முடிவு அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கலை தந்திருக்குது. ஏன் சிக்கலை தந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஜேபி 2 கோரிக்கைகளை வைக்குது. என்ன 2 கோரிக்கைன்னு கேட்குறீங்களா, இந்த இடைத்தேர்தலுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் போடுவார், ஏன்னா அவருடைய தன்மானத்தை விட்டுறக்கூடாது, வீம்புக்கு அவர் ஒரு ஆள் வெள்ளடிப்பார், அதனால் தடுக்க முடியாது, போட்டு போட்டோம் விட்டுருங்க. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அதிமுக இருக்கணும், இது முதல் கோரிக்கை. இரண்டாவது, பாஜக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டிடக்கூடாது என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல தொகுதி 10 5, ஆனால் நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கணும் அப்படி 2 அக்ரிமெண்ட் ஆனது பேசப்பட்டிருக்குது. தொகுதியை கூட கொடுத்துருவாங்க, ஏன்னா இப்போவே திமுகவுடைய பெயரானது கெட்டு போயிருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே ரொம்ப டேமேஜ் ஆகிடும், அதனால் எந்த தொகுதியாக இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் என்ற மனநிலைக்கு வந்து கேட்குற தொகுதியை பாஜக கொடுத்துருவாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் உள்ளே வரணும் என்ற கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தந்த ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றியும் நீண்ட நேரம் ஆலோசித்திருக்காங்க. அதோட அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் ஏஜென்ட்டை வச்சு ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் சர்வே எடுத்திருக்காரான், அந்த சர்வேவை டெல்லிக்கு அனுப்பியிருக்காராம், டெல்லியுடைய முடிவு என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு வேறு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காராம். ஸோ டெல்லி முடிவு என்ன வந்தாலும் சரி நம்ம போட்டியிடுவது உறுதி. எப்படி டெல்லி வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டியிடட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல, அப்படி அண்ணாமலை போட்டியிட்டாலும் சரி நமக்கு சுயாட்சி சின்னம் தான் கொடுக்க போகிறாங்க, அந்த சுயாட்சி சின்னத்தில் கூட நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த 3 மணி நேர ஆலோசனையில் பேசப்பட்டிருக்கு. அரசல் புரசலாக புல்லட்டு சின்னம் கேட்டதாகவும் அதுதான் நமக்கு வெற்றியை தரும் என்றும் பல பேர் எடப்பாடி தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் செய்தியை பரப்பிட்டுருக்காங்க. ஆனால் அது உண்மை என்னன்னு நமக்கு தெரியல, எல்லாவற்றையும் நம்ம பொறுத்துந்து பார்ப்போமே. எப்படியாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி தான் முதலிடமோ 2வது இடமோ, வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை இருக்கும். அதனால் இவிகே சிலங்கோனுடைய கதை முடியுது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.